இப்போ மீத்தேன் வாயு அது எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்பை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாய குடும்பம்லாம் பசியில் சாக போகுது. 5000 கோடி எப்படியே 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பேர் ஃபேக்ட்ரி ஓனர் என்னால் அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனால் அவன் தற்கொலை பண்ணிக்கல, அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனால் 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாமல் வட்டி மேலே வட்டி ஏறி பூச்சி மருந்து குறித்து தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நேரம் இல்லை. இதை சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனால் டிவியில் லேகியம் விற்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போகிற டைம் இருக்குது. ஒரு கிராம ஆரிய போகிறத சொல்ல 2 நிமிஷம் இல்லை. இந்தியாவுக்கு ஃபேக்ட்ரியே வேணாம்னு நாங்கள் சொல்ல வரல. குடிக்கிற பால்லேருந்து தயார் பண்ணுற சோப்பு வேணாம். முட்டை மீன் கேரட்லேருந்து எடுக்கிற ஃபேனஸ் கிரீமு வேணாம். தக்காளி ஆரஞ்சு பாதாமில் தயார் பண்ணுற அழகு சாதன ஃபேக்ட்ரி வேணாம். இந்தியாவில் விட்டமின் குறைபாட்டினால ஒரு நாளைக்கு 5000 குழந்தை இறந்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு பணக்காரன் யூஸ் பண்ணுற ஒரு காண்டமில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில் ஸ்ட்ராபெரியை நினச்சி பார்க்க முடியுமா? யோ சாதாரண தண்ணியா 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காற்று, வெறும் காற்று மட்டுமே விற்று கோடி கோடியாக ஊழல் பண்ணுற ஊர் ஆயுது. செல்ஃபோன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம்.